பொறுத்தவரைக்கும் டூல் ட்ரில் பிட்டையும் ஒரு ஃபிக்ஷன் வெல்டிங்கில் ரெண்டு ஒரு செட் பண்ணி ஃபிக்ஷனில் இது பண்ணோன்னா ஒட்டிக்கும். அப்போ இது காசு கம்மி, இது காசு அதிகம். ஸோ வந்து நம்ம காசு மிச்சம் பண்ணலாம், டிஸ்டிமர் பிட்டிங்கில் நம்ம ஜாயின் பண்ணலாம்னு தெரியும். அல்ட்ராசானிக் வெல்டிங் வெல்டிங்னா இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஒன்லி பிரிட்டில் மெட்டீரியல். ஸோ கிளாஸ்லாம் வெல்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிங்க, எவ்வளோ தின் கிளாஸாக இருந்தாலும் வெல்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிங்க. நியூக்ளியர் ரியாக்டர் காம்போனண்டாக வெல்ட் பண்ணால் நம்ம நேராக எங்கே போவோம்னா அல்ட்ராசானிக் வெல்டிங் தான் போவோம் அப்படின்றத தெரிஞ்சிங்க. அப்புறம் எக்ஸ்ப்ளோசிவ் வெல்டிங், எக்ஸ்ப்ளோசிவ் வெல்டிங் என்ன பண்ணுவோம், லார்ஜ் ஏரியா ஷீட், நல்ல பெரிய ஷீட்டு அப்படியே இருக்க மாதிரி ஒன்று ஃப்ளையர் பிளேட் டாப் பிளேட்னு செட் பண்ணி ஃப்ளையர் பிளேட் வெடி வச்சு டாப்பும் போயிட்டு டாப்பும் இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி பண்ணோம். இந்த மாதிரி நடக்கிற ப்ராசஸ் வந்து கிளாடிங் அப்படின்வாங்க, கிளாடிங் ஆஃப் லார்ஜ் ஷீட். இது சர்ஃபேஸ் ஏரியா பெருசாக இருக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அடுத்தது ஸ்பெஷல் வெல்டிங் ப்ராசஸில் லேசர் பீம் வெல்டிங், எலக்ட்ரான் பீம் வெல்டிங் இருக்கு. லேசர் பீம் வெல்டிங் வந்து கோவியன் லைட் பீம் யூஸ் பண்ணுவாங்க, இதுக்கு இன்னொரு பேர் மைக்ரோஸ்பாட் வெல்டிங். இது வந்து ஹைலி ரெஃப்ளெக்டிவ் மெட்டீரியல் வந்து வெல்ட் பண்ண முடியாது அப்படின்னு தெரியும், ஏன்னா லைட் இல்லையா, லைட் ரெஃப்ளெக்ட் பண்ணால் டக்குன்னு போயிடும் இல்லையா. அப்போ இது எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் தின் மெட்டீரியலுக்கு நம்ம வெல்ட் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஏர்க்ராஃப்ட் இண்டஸ்ட்ரி இல்லை கேஸ் டர்பைன் இண்டஸ்ட்ரியெலாம் யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் பீம் வந்து வேக்கமில் தான் நம்ம செஞ்சாகணும். வேக்கம் இல்லைனா நம்ம ஏதாச்சும் உள்ள வேக்கமில் வந்து எலக்ட்ரான் பட்டு கீழே வந்துடும், ஏதாச்சும் லூஸ் பட்டாலும் தாங்காது சரியா. லூஸு ஆப்போசிட் ஏதாச்சும் பார்ட்டிகள் இருந்துன்னா போய் எலக்ட்ரான் வேகமாக போகும்போது பார்ட்டிகள் பண்ணிட்டப்பாலும் கீழே வந்துடும். அப்போ வேக்கமில் பண்ணணும்னு தெரியுங்க. ஹை வெலாசிட்டி எலக்ட்ரான் பீம் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதனால் எவ்வளோ இந்த விசேஷம் என்னன்னா எவ்வளோ ஹை டெப்த்துக்கு வேணால் போகலாம் அப்படின்றத எலக்ட்ரான் பீமோட இது மினிமம் பெல்ட் பீட் கேன் பி அச்சீவ். ஆனால் அதே சமயத்தில் பீட் வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிங்க. டிசிப்ளின் மெட்டல் ரியாக்டிவ் மெட்டல் கேன் பி வெல்டட், டைட்டானியம் நிக்கல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் நம்ம வெல்ட் பண்ணலாம். டைட்டானியம் வந்து ரொம்ப ஹார்டஸ்ட் மெட்டல் இல்லையா, ஸோ அதெல்லாம் கூட வெல்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். ஆனால் ஸ்ட்ரென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா லேசர் பீம் வெல்டிங்கோட எலக்ட்ரான் பீம் வெல்டிங் பெட்டர் வைஸ் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சால்டரிங் பிரேசிங் பிரான்ஸ் வெல்டிங் சொல்லிட்டு மூணு ப்ராசஸ் இருக்கு. ஸோ அது வந்து என்னன்னா வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா வெல்டிங்கில் என்ன பண்ணுவோம்னா பேரமெட்டலில் மெல்ட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ண வைப்போம். ஆனால் இங்கே என்னன்னா பேரமெட்டலில் நம்ம ஒன்றுமே பண்ண மாட்டோம், ஃபில்லர் மெட்டலில் மெல்ட் பண்ணி ஜாயின் பண்ணுவோம். இந்த மூணு ப்ராசஸுக்கும் மற்ற வெல்டிங் ப்ராசஸ்க்கும் இந்த மூணு ப்ராசஸ் என்ன டிஃப்ரென்ஸ்னா இங்கே ஃபில்லர் மெட்டலில் மெல்ட் பண்ணி ஜாயின் பண்ணுவோம். அந்த இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டெம்பரேச்சர் 450 கீழே இருக்கணும், இங்கே வந்து டெம்பரேச்சர் 450 மேலே இருக்கணும். பீக்கு மேலே எஸ்க்கு கீழே அப்படின்னு வச்சுக்க இங்கே பிரான்ஸ் வெல்டிங்கும் பிரேசிங் மாதிரியும் ஒரே மாதிரி தான் பிகே பண்ணுவாங்க. இங்கே ஃபில்லர் மெட்டீரியல் வந்து பேர் என்னென்னா சால்டர்னு பேர். சால்டர் வந்து யூஸ்வலாக லெட்டன் டீன்னு வச்சுப்பாங்க, சில சமயம் ஆன்டிமெண்ட் கூட சேர்ப்பாங்க. பிரேசிங் வந்து ஃபில்லர் மெட்டீரியல் வந்து ஸ்பெல்டர், ஸ்பெல்டர்னா காப்பர் ப்ளஸ் ஜிங்கு. இங்கே பிரான்ஸ் ஃபில்லர் ராடு யூஸ் பண்ணுவாங்க, பிரான்ஸுக்கு காப்பர் இப்போ பிரான்ஸ் ஃபில்லர் ராடுக்கு காப்பர் ப்ளஸ் ஜிங்க் தான் அப்படின்னு தெரிஞ்சிங்க. வழக்கமாக பிரான்ஸ் வந்து காப்பர் ப்ளஸ் ஜிங் வரும், ஆனால் பிரான்ஸ் ஃபில்லர் ராடுக்கு காப்பர் ப்ளஸ் ஜிங்க்னு தெரிஞ்சிங்க. ஃப்ளக்ஸ் வந்து இங்கே சால்டரில் ஜிங்க் குளோரைட் ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் யூஸ் பண்ணுவாங்க. பிரேசிங் வந்து ஃப்ளக்ஸ் வந்து போராக்ஸ் அண்ட் போரிக் ஆசிட் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே எந்த தகவலும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா சால்டரிங் வந்து இந்த ஃபிலமெண்டல் இஸ் ஃபில்ட் பை மின்ஸ் ஆஃப் கேபிலரி ஆக்ஷன், பிரேசிங்லையும் ஃபில்ட் பை மின்ஸ் ஆஃப் கேபிலரி ஆக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இட் டஸ் நாட் ஃப்ளோ பை கேபிலரி ஆக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சிங்க. எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரிக்கு இது யூஸ் பண்ணுவாங்க, இது பை ஃபிட்டிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. எங்கே லீக் டூ ஜாயின் தேவைப்படுது அங்கே பிரேசிங் யூஸ் பண்ணுவாங்க. ஜாயின்ஸ் வந்து சால்டரிங்கில் கம்மியாக இருக்கும், பிரேசிங்கில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிங்க. இங்கே லோ டெம்பரேச்சர் லோ லோடுக்குலாம் இவன் ப்ரிப்பரபிள், ஹை டெம்பரேச்சர் ஹை லோடுக்குலாம் இவன் ப்ரிப்பரபிள் இருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் லோ லோ லோடு வரும், இங்கே ஐஏ வரும். சரி, அடுத்தது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். பெஸ்ட் வெல்டபிள் ஸ்டீல் பை இட்செல்ஃப் அப்படின்றத மைல்டு ஸ்டீலு. தின் ஷீட் வந்துட்டு தின் ஷீட்டை வெல்ட் பண்ணும்போது நம்ம கரண்ட் எப்படி செட் பண்ணால் லோ கரண்ட் செட் பண்ணணும். பெஸ்ட் வெல்டபிள் ஸ்டீல் வந்து கார்பன் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும்னா 0.4 இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சீங்க. சோல்டர் வந்து நான்கு வகைப்படும், நான்கு வகைப்படும் வந்து சாஃப்ட் சோல்டர் வந்து 40-60 லெட் டீன் ரேஷியோ, 50 மாதிரி தான் மீடியம் சோல்டர் சொல்லுவாங்க, 60-40 தான் எலக்ட்ரிஷன் யூஸ் பண்ணுவாங்க, 70-30 தான் பிளம்பர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். ஸோ இங்கே கேஸ்டைன் வந்து வெல்ட் பண்ணுற மாதிரி எப்பவுமே ப்ரீ பெட் தான் வெல்ட் பண்ணணும், இல்லாட்டி அது உடஞ்சிரும் அப்படின்னு தெரிஞ்சிங்க. மீடியம் கார்பன் ஸ்டீலும் ப்ரீ ஹீட்டிங் பண்ண வெல்ட் பண்ணணும், ஆனால் ஹை கார்பன் ஸ்டீல ப்ரீ ஹீட்டிங்கும் பண்ணணும் போஸ்ட் ஹீட்டிங் பண்ணணும் சரியா. அதாவது சில பேர்லாம் சில ஃப்ரெண்டை கூப்பிட்றோம் வச்சுக்கேன், அவனுக்கு வீட்டுக்கு போய்ட்டு படா படா படத்துக்கு போகலாம் படத்துக்கு போகலாம் அப்படி அவனை அந்த படத்துக்கு போகிற மூடை க்ரியேட் பண்ணும்ல, அப்புறம் தான் கூப்பிட்டு போக முடியும். ஆனால் சில ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரும்போதும் க்ரியேட் பண்ணணும், முடிஞ்ச பிறகு அவனுக்கு ஏதாச்சும் இது பண்ணி அனுப்பணும். ப்ரீ ஹீட்டிங்கும் போஸ்ட் ஹீட்டிங் ரெண்டு பேர் தேவைப்படும் ஹை கார்பன் ஸ்டீல். ஆனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு வந்து பிரச்சனை என்னென்னா வெல்டிங் பண்ணும்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் குரோமியம் இருக்கும், அதனால தான் அது கரோஷன் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஆனால் வெல்டு பண்ணும்போது அதுவும் பிரச்சனையாக மாறும், எது நல்லதோ சில நேரத்தில் அது கெட்டதாகவும் மாறும். என்னென்னா வெல்டு பண்ணும்போது குரோமியம் கார்பேட் ஃபார்ம் ஆகும், வெல்டு பண்ணுற டிஃபிகல்ட்டி மேட் பண்ணும் அப்படின்னு தெரியுமா. பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங் தான் இதுக்கு ரொம்ப ஹையஸ்ட் டெம்பரேச்சர், 33,000 டிகிரி செல்சியஸ்.
ஏன்னா பிளாஸ்மா வந்து அயனைஸ் கேஸ் தெரியும் உங்களுக்கு. பிளாஸ்மா ஆர்பெல்டிங் வந்து கீஓட் வெல்டிங் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பேர். அது ரெண்டு வகைப்படும், பிளாஸ்மா ஆர்பெல்டிங், டிரான்ஸ்பர்ட் ஆர்பெல்டிங், நான் டிரான்ஸ்பர்ட் ஆர்பெல்டிங் ரெண்டு வகைப்படும். பிரேசிங் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு ஸ்ட்ராங்கஸ்ட் நிறைய ஜாயிண்ட் இருக்கு, அதுல ஸ்ட்ராங்கஸ்ட் பிரேசிங் ஜாயிண்ட் ஸ்கிராப்னு சொல்லுவாங்க. பிரேசிங்ல ஏன் ஃபிளக்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரிவென்ட் ஆக்சைட் ஃபார்மேஷன் வெட்டிங் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகுது. சால்டிங் பொறுத்தவரைக்கும் சால்டிங் அயன் வந்து காப்பர்ல தான் இருக்கணும், அது வெஜ் ஷேப்ல இருக்கும். ஏன் வெஜ் ஷேப்ல இருக்கும்னு காரணம் கேட்பாங்க, ஏன்னா அப்பதான் அதாவது ஹீட்டை ரீடைன் பண்ண முடியும். ஃபிளக்ஸ் ஏன் யூஸ் பண்றாங்கன்னா டு ப்ரிவென்ட் த காண்டமினேஷன் ஃப்ரம் த அட்மாஸ்பியர் அப்படின்னு தெரிஞ்சுங்க. கரோசிவ் ஃபிளக்ஸ்னு ஒரு ஃபிளக்ஸ் இருக்கு, அந்த ஃபிளக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஒரு கார்பன் சீல சால்டரிங் பண்றதுக்கு கரோசிவ் ஃபிளக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ சாம்பியன்ஸ்.